நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் இருக்கும் நிலையில் கொரோனா குறித்து அச்சம் கொள்ளாமல் வடமாநிலத்தில் பால்வண்டி மூலமாக மக்கள் ஊர்கள் சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாடு முழுவதும் ஏப்ரல் 14 தேதி வரை ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் ஆபத்தை உணராமல் ஊழியர்கள் கிரிக்கெட் விளையாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள அம்மாநில அரசு இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ளது. பெட்ரோல் நிலைய உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வழங்க ரோபோக்களை பயன்படுத்த ராஜஸ்தான் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மிகுந்த பாதுகாப்பு உடைகளை அணிந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ரோபோக்களை கொண்டு நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகளை வழங்குவதற்கான சோதனை நடத்தப்பட்டது. அந்த ரோபோ சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு நேரடியாக சென்று மாத்திரைகளை வழங்க உள்ளது. இந்த ரோபோக்களின் பயன்பாடு விரைவில் நடைமுறைக்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவிற்கு வந்த 300 இஸ்ரேலியர்கள் இன்று திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கொரோனா அச்சுறுத்தலால் உலகம் முழுவதும் ஒரு நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு பயணிப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து இஸ்ரேலுக்கு செல்ல முடியாமல் தவித்து வந்த 300 இஸ்ரேலியர்கள் இன்று அந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளனர். ஏர் இந்தியாவின் போயிங் விமானம் மூலமாக அவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு அழைத்து செல்லப்படவுள்ளனர்.